என்ன பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை. நேர்மையும் திறமையும் அறிவும் கொண்ட மகா அமைச்சரான விதுரரை பற்றி இந்த பதிவில் ஒரு விஷயம் பார்க்கலாம் வாங்க பிள்ளைங்களா. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் வந்துடுற சூழல் உருவாகிறது. அப்போ பாண்டவர்களோட தூதனாக பரந்தாமன் அஸ்தினாபுரம் வரார். அவரோட வருகையை அறிஞ்ச எல்லாரும் அவரை வந்து வரவேற்க எதிர்கொண்டு நிற்கிறாங்க அஸ்தினாபுரத்தில். கண்ணன் வந்து ராஜவீதி வழியாக வந்துக்கிட்டு இருக்கார். வீதியின் ரெண்டு பக்கத்துலேயும் வானமளாவிய மாளிகைகள் கண்ணனை வரவேற்பதற்காக அலங்கரிக்கப்பட்டு அப்படியே ஜொலிக்கின்றன. முதல் மாளிகையை கண்ட கண்ணன் இது யாருடையதுன்னு கேட்குறார். இது என்னுடையது அப்படிங்கிறான் துரியோதனன். இப்படியே ஒவ்வொரு மாளிகையாக கண்ணன் பார்த்துக்கிட்டே வராரு, கேட்டுக்கிட்டே வராரு. அவங்களை தொடர்ந்து எதிர்கொண்டவர்கள் என்னுடையது என்னுடையது அப்படின்னே சொல்கிறாங்க. அது அவங்களாம் யாருன்னா துரோணர், பீஷ்மர், கிருபர், துச்சாதனன், கர்ணன், இப்படி இப்படியே சொல்லிக்கிட்டே வரப்போ கண்ணன் வந்து அவங்களோட வரவேற்பை காதில் வாங்கிக்கிறாரு. மற்றபடி அதுக்கு ஒரு நல்ல வெயிட்டு கொடுக்கல, மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறார். வீதியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு சிறிய குடில், தவக்குடில் போல் இருக்குது. இது யாருடையது அப்படின்னு கேட்குறான் கண்ணன். இது தேவரீரது திருமாளிகை அப்படின்னு ஒரு பதில் வருது. பதில் வந்த இடத்த நோக்கி பார்த்தா அங்கே வந்து நிற்கிறார் மகாத்மா விதுரர். பணிவோட கண்ணனை வணங்கிட்டு அவர் அப்படி நிற்கிறார். அவரது தோற்றம் அடக்கமே உருவம் கொண்டு எதிரே நிற்பது போல இருக்குது. பக்தவசலனான பாண்டவ தூதன், அப்படியா, இந்த பெரிய நகரில் எனக்கு ஒரு மாளிகை இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே, நான் இதில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதுரரோட குடிலுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. தன்னோட சின்ன குச்சில் தற்பரனாகிய பரமாத்மா வந்து உள்ள நுழைஞ்சிட்டானது விதுரருக்கு சந்தோஷம் தாங்கலை. எதிர்பாராமல் வந்த விருந்தினன் கண்ணன் எப்படி உபசரிக்கிறது, ஏதாவது பால் பழம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அவர் வெளியே போகிறார். விதுரரோட வீட்டில் அவரோட மனைவி மட்டுமே இருக்கிறாங்க. கண்ணனை எதிர்பாராமல் பார்த்ததில் அவங்களுக்கு அப்படியே மகிழ்ச்சி ஒரு பக்கம், திகைப்பு ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம், அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. கண்ணனை உட்கார சொல்கிறதுக்கு அந்த வீட்டில் ஒரு நல்ல ஆசனம் கூட இல்லை, உட்கார ஒரு நாக்காளி கூட இல்லை உங்கள் பாஷையில். கண்ணை ஒன்றையும் பொருட்படுத்தலை, தரையில் காலை நீட்டி உட்காந்துடுறாரு. அம்மா எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது தாங்களே அப்படின்னு கேட்குறான் கண்ணன். வீட்டில் இன்னும் சமையலாகலை. விதை ஏதாவது வாங்கிட்டு வந்த பிறகு தான் சமையல் செய்யணும். அதற்குள் பரம்பொருள் பசிக்கிறது அப்படிங்கிறாரே அப்படின்னு அந்த அம்மா செய்வதறியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. ஒரு மிஷின் மாதிரி உள்ளே போகிறாங்க. சமையல் அறையில் பார்த்தா எப்போதோ சமைச்ச கீரை மட்டும் இருக்குது, அதுவும் காஞ்சு போயிருக்கு. வேறு வழி இல்லாமல் அதை கொண்டு வந்து கண்ணன்கிட்ட வந்து முன்னாடி வைக்கிறாங்க. கண்ணன் கை நிறைய வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டவன். அந்த பழக்கத்தில் அவன் கீரையும் கை நிறைய எடுத்து சாப்பிட்றான். ஆகா, இவ்வளோ சுவையான கீரையை இதற்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்ந்து உலர்ந்து போன கீரை முழுசையும் சாப்பிட்றான். கீரை தீர்ந்து விட்டது, வேறு என்ன கொடுக்கறது, இவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நினச்ச அந்த தெய்வத்தாய்க்கு வீட்டுக்குள்ளே வாழைப்பழம் இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. வேகமாக போய் அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து பழத்தை உரித்து உரித்து பகவானுக்கு கொடுக்குறாங்க. பக்தி பரவசத்தில் அப்படியே அவங்க மூழ்கி போய் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, உரிச்ச சுளைகளை அதை வாழைப்பழத்தை வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டு பழத்தோல ஆண்டவனுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. கண்ணை வந்து பழத்தோலை அப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்றான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். பழச்சுளைகள் குப்பையில் போய் விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போது விதுரர் வந்துடுறார். கண்ணனுக்கு தன் மனைவி வெறும் தோலை தர்றதையும் அதை கண்ணை அப்படியே ரசித்து சாப்பிட்றதையும் பார்த்த விதுரருக்கு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தவர், ஐயோ பகவானுக்கு தோலை உண்ண தந்து அபசாரப்பட்டு விட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரார். இறைவனே, விருந்தினனாக வந்துள்ள போது வாழைப்பழ தோலை தரலாமா, இது நாங்கள் செய்கிற பாவம் இல்லையா, இதை நீ இப்படி செய்யாத, ஏன் இப்படி செய்கிற, இந்தா நான் நீ போய் இந்த சாமானை வச்சு சமையல் பண்ண, நான் வந்து பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை உரித்து
பழத்தை வந்து கண்ணன்கிட்ட கொடுத்துட்டு தோலை வந்து அவர் தூக்கி போடுறாரு, நம்ம எல்லாம் வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி. அந்த பழத்தை சாப்பிட்ட கண்ணன் விதுரரை நோக்கி கேட்குறான், நான் இவ்வளோ நேரம் சாப்பிட்ட தோலோட சுவை இந்த பழத்தில் கொஞ்சம் கூட இல்லையே, அதனால் உங்கள் மனைவி தந்தது போல் தோலையே கொடுங்க அப்படிங்கிறார். வாழைப்பழத்தை விட தோல் ருசியாக டேஸ்ட்டாக இருக்குமா? கண்ணன் விதுரரிடம் விளையாட்டுக்காக அப்படி பேசினானா அப்படின்னு நமக்கு டவுட் வரலாம். அது சாதாரண தோலாக இருந்தால் ருசி இருக்காது பிள்ளைகளா? ஆனால் அதில் அந்த அன்னையோட விதுரரோட மனைவியோட பாசம், பரிவு, பக்தி இதெல்லாம் கலந்துருக்கு. அதோட ஐயோ வராத கண்ணை வந்திருக்கான், நம்மளால் நல்ல சாப்பாடு கொடுக்க முடியலையே, இதை கொடுத்துக்கிட்டு இருக்கமேன்ற கவலையில் மூழ்கினவங்க பழத்தை போட்டுட்டு தோலை கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்ணனுக்குங்கிற நினைவு கூட இல்லாமல் தோலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அதில் தன்னால் அந்த சுவை வந்துடுது, வரவழைச்சிட்டான் அந்த கண்ணை பிரான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது பிள்ளைங்களா? யாருக்கு எதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி கொடுக்குறோம், எந்த மாதிரியான மனோநிலையில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஐயோ இவங்க ரொம்ப பசியில் இல்லைன்னா கஷ்டத்தில் இருக்காங்க, நாம் உடனே ஏதாவது அவங்களுக்கு செய்யணும், அந்த பசியிலேருந்து அவங்கள வேலையில் கொண்டு வரணும், அவங்களுக்கு கஷ்டத்துக்கு உதவணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி கொடுக்கும்போது தான் அதில் வந்து உண்மையான அன்பு இருக்கும், நிறைவு இருக்கும். அதைத்தான் இந்த கதை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுது பிள்ளைங்களா. என்ன பிள்ளைங்களா இது பிடிச்சிருக்கா இந்த கதை? பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, இது போன்ற செய்திகளை உங்கள் நண்பர்கள்ட்டமும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம நாட்டோட உண்மையான பெருமை உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரியும். புரியணுங்கிறது இந்த பாட்டியோட மிகப்பெரிய விருப்பம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லை கதையோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய் பிள்ளைகளா, டேக் கேர், ஆல் த பெஸ்ட், நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.